வகுப்பு மாணவ மாணவிகளே அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். நம்ம சென்ற வகுப்புகளில் சில மலைகளை பற்றிய சில விஷயங்கள், ஒரு கவிதை, பூரணி அவர்கள் எழுதிய கவிதையை பற்றி நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ஒரு நயம் பாராட்டுதல் எப்படி அமையணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து மலைகளில் எத்தனையோ உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட நமது பாடப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு குறிஞ்சி மலரை பற்றிய நிறைய செய்திகள் ஒரு நம்ம எடுத்து கொடுத்தோம். அதே கூட நீங்கள் படித்து அந்த நமக்கு சொல்லியிருந்த செயல்பாடுகளையெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து நமது ஏடியில் இடம்பெற்றுள்ள மா மலைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடம் அமைஞ்சிருக்குது. அது உங்கள் கையில் பாடம் ஒன்று இருந்திருந்தால் நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் அதை என்னென்னா அந்த மாமலைகள் அப்படிங்கிற பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கவனமாக கேளுங்க. ஏன்னா மலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு தன்னிறைவு பெறுவதற்கு மலைகள், அது ஒரு மலை செல்வம் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு அரணாக அமைவது மலைகள். அரண் என்றால் என்ன சொல்கிறது, பாதுகாப்பு. இப்போ நமக்கு வடக்கு இமயமலை நம்ம நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறது. அப்போது மலைகள் எண்ணற்ற வளங்களை கொண்டிருப்பதால் தான் அந்த மலை வளத்தை காப்பாற்ற வேண்டும், மலை வளத்தை பேண வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மலைகளை பற்றி நமக்கு இந்த பாடத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டு வருகிறது. அதில் இப்போ நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது மா மலைகள். மாமலைகள் அப்படிங்கிற பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் புஸ்தகம் இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்து பாருங்கள், நான் அதை வாசிக்கிறது நீங்கள் கவனிங்க. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புஸ்தகத்தை கையில், இல்லாமல் தான் நம்ம ஸ்க்ரீனில் போடும்போது நீங்கள் பார்க்கலாம். நாட்டின் பல் வளத்திற்கும் அடிப்படையாக அமைவன மலைகள். மலை வளம் நிறைந்த நாடு மழை வளம் சிறப்பு தன்னிறைவுடன் திகழும். மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா பொருள்களும் அங்கே கிடைக்கும். தேனும் கிழங்கும் கனியும் காயும் மணியும் பொன்னும் அகிலம் ஆரமும் என்று பல்வேறு பொருள்களை தயங்காமல் வழங்குகிறது மலை. நிமிர்ந்து உயர்ந்து வளர்ந்து நிற்கும் மலை காட்சி ஒரு நாட்டின் வளத்தை பெருமிதத்தோடு அனைவருக்கும் காட்டும் அழகிய தோற்றமாகும். தன்மை மிக்க சுனை நீரும். தன்மை அப்படின்னா தன்மை, நீங்கள் பாருங்கள் மூணு சுழியின் போட்டிருக்கு தன்மை. தன்மைனா குளிர்ச்சி பொருந்திய, குளிர்ச்சி பொருந்திய சுனை நீரும். சுனை நீர்னா ஊற்று, அந்த மலையிலிருந்து வரக்கூடிய நீர், அது அப்படியே அருவியாக மாறி வருகிறது. அதுலேருந்து அருவி நீரும் கருங்குயிலின் பாட்டும் தோகை மயிலின் ஆட்டமும் புள்ளிமானின் துள்ளலும் பறவைகளின் ஓசையும் விலங்கினத்தின் கூட்டமும் எல்லாவற்றுக்கும் மேலாக பல்வகையான எழிலும் மிக்கதாக விளங்குவது மலை. தமிழக மலைகள் கண்டாரை ஈர்க்கும் கவின்மிகு காட்சி தருவனாய் அமைந்தன. மக்களுக்கு வேண்டிய பல்வகை பொருட்களை தந்து தாயெனவும் திகழ்ந்தன. அப்படின்னா மலையில் எண்ணற்ற ஜீவராசிகள் வாழ்கின்றன. மயிலை பார்க்கலாம், குயிலை பார்க்கலாம், யானைகளை பார்க்கலாம், காய் கனி கிழங்கு வற்றாத அருவிகள் சுனை நீர், இப்படி எண்ணற்ற உறைவிடங்கள் திகழ்ந்து இருக்கிறது மலைகள் என்பது இந்த பத்தியில் நீங்கள் ரெண்டு மூணு தடவை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சந்தனம், ஜவ்வாது, யானையினுடைய தந்தம், இப்படி நிறைய சந்தன மரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது மலை தொடர்பு. ஒரு மலை தான் நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வமாக திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். கற்கால மக்கள் பெரிதும் குன்றுகளிலும் மலை சரிவிகளிலும் வளம் செறிந்த காடுகளின் ஓரங்களிலும் வாழ்ந்து வந்தனர். ஆதி மனிதனுடைய வாழ்க்கை எங்கு தொடங்கி இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா, ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறதே மலை பிரதேசத்தில் தான் தொடங்கியது. மலையில் இருக்கக்கூடிய குகைகளிலும் காடுகளிலும் அங்கெல்லாம் தங்கி அங்கே கிடைச்ச காய்களையும் கனிகளையும் அங்கே தண்ணி அங்கே கிடைச்ச நீரோடைகள் இருக்கக்கூடிய தண்ணியும் குடிச்சு தான் ஆதிகால மனிதன் வாழ்ந்தன. அப்போ ஆதிகால மனிதனுடைய வாழ்விடம், மனிதனுடைய தொடக்கமே எங்க இருக்குதுன்னு சொன்னா மலையில தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரும்பினை கண்டறிந்த பின்னரே ஆதி மனிதர் காட்டினை தம்முடைய வாழ்விடமாக கொண்டிருக்கலாம் என்று கருதுவதும் பொருத்தமாக தோன்றுகிறது. இப்ப இரும்பு காலம், கற்காலம், இப்படி நிறைய காலங்கள் நம்ம சமூக அறிவியல் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க.
அப்ப ஒவ்வொரு காலத்திலும் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறார். இவனுடைய வளர்ச்சிக்கு முதன்மையான இடம் எது என்று சொன்னோம்னா அது நாம் மலையைத்தான் சொல்ல வேண்டும். மலையிலிருந்து தான் அவனுடைய வாழ்க்கை அப்படியே படிப்படியாக தொடர்ந்து இன்னைக்கு நாம் நகரமயமான வாழ்க்கையை அவன் நோக்கி வந்திருக்கிறான் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முல்லையில் மொட்டவிழ்ந்து மருதத்தில் மலர்ந்து விரிந்து நெய்தலில் முழுதும் மனம் பரப்பிய தமிழக நாகரிக மலர் முகிழ்த்த இடம் குறிஞ்சியாகிய மலையே என்பதும் வெள்ளிடை மலை இதனால் தான் குறிஞ்சியை முதல் நிலமாகவும் குறிஞ்சி திணையை முதல் திணையாகவும் கொண்டொழுகினர் சங்க காலமாக. நம்ம பார்த்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு எல்லாம் நம்ம ஐவகை நிலங்களை பார்க்கிறோம். பாக்கியுள்ள எல்லா நிலங்களுக்கும் கடல் உருவாகிறதுக்கும் சரி காடு உருவாகிறதுக்கும் சரி வயல் உருவாகிறதுக்கும் சரி எல்லா நிலங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருப்பது மலைப்பிரதேசம். அதனால் தான் மனிதன் குறிஞ்சி நிலத்தை முதன்மையாக கொண்டு குறிஞ்சினாலே மலைப்பிரதேசம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட குறிஞ்சி நிலத்தை முதன்மையாக கொண்டு அவன் தனது வாழ்வை தொடங்கியிருக்கிறான் என்பது பாடங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது இந்த உலகத்தில், நிறைய மலைகளை நம்ம பார்க்குறோம். இப்போ நமது பகுதியில் என்னெல்லாம் சங்க காலத்தில் நம்ம நிறைய மலைகளை பற்றி படிச்சிருக்கிறோம், அப்படி நிறைய மலைகள் இருக்குது. அதில் சில மலைகளை பற்றி நமக்கு இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பொதிகை மலை, பொதிகை மலை அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த பகுதி பொதிகை மலை என்பது இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். பொதிகை மலை பாண்டிய வேந்தற்குரியது. இம்மலை சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் எல்லையாக அமைந்து விளங்குவது. அதாவது பாண்டியனுக்கும் சேரனுக்கும் எல்லையாக, ஒரு நாட்டினுடைய எல்லைகளாக பல நாடுகளுக்கும் வந்து எல்லைகளாக விளங்குவது மலை. அது மாதிரி அது சங்க காலத்தில் பாண்டியனுக்கும் சேரனுக்கும் எல்லையாக இருந்திருக்கிறது வந்து இந்த பொதிகை மலை அப்படிங்கிற மலை தான். பாண்டியனுக்கும் சேரனுக்கும் எல்லையாக அமைந்திருக்கிறது என்று இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன் ஒரு புறம் பாண்டியருக்கும் மற்றொரு புறம் சேரருக்கும் உரியதாயினும் அதனுடைய முழு உரிமையும் பாண்டியருக்கு வழங்கப்பட்டதனால் சேரருக்கு கூறப்பெறுதல் இல்லை என்றும் சிலர் கூறுகின்றார்கள். படுமரத்து மோசி கொற்றன் என்னும் சங்க புலவர் மண்ணுயிர் அறியா துன்னரும் பொதிகில் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ அந்த அளவுக்கு பொதிகை மலை சிறப்பு வாய்ந்த ஒரு மலையாக நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ பொதிகை மலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா நீங்கள் சேகரித்து நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வந்து பரம்பு மலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பரம்பு மலை அப்படிங்கிறது வந்து நம்ம கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக கருதப்படக்கூடிய பாரி ஆட்சி செய்த பகுதி பரம்பு மலை. வேள்பாரி பாண்டி நாட்டு பரம்பு மலை சூழ்ந்த நாட்டை உடையவன். இப்பரம்பு நாடு 300 ஊர்களை உடையது. 300 ஊர்களை சுற்றிய பகுதியை பரம்பு நாடு என்கிறார்கள். இந்த பரம்பு நாடு பரம்பு மலையில் இருக்கிறது. பரம்பு மலைக்கு இப்போ என்ன பேருனா பிரான்மலை என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, ஒரு சமயம் தேர்வுகளுக்கு கேட்கலாம். பரம்பு மலையினுடைய இன்னொரு பெயர் பிரான்மலை என்பதாகும். இது புதுக்கோட்டை நாட்டை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மலை தான் பரம்பு மலை என்றும் நமது வரலாற்று செய்தியின் மூலம் அறிந்து கொள்கிறோம். வேள்பாரியின் மலைவளமும் சுனைநீர் நலமும் புலவர் பாடும் புகழ் படைத்தவை. இந்த நிறைய கபிலர் போன்ற பல புலவர்கள் வந்து பாரி மன்னனை பற்றியும் அவனுடைய மலைவளத்தை பற்றியும் எல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அடுத்து நமது பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடமலை அப்படிங்கிற ஒரு மலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. குடம் குடகுனா மேற்கு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. குடகு மலை, குடமலை என்பது மேற்கு மலை. காவிரி பேராறு குடமலையில் பிறந்து பெருவளம் பெருக்கும் தற்பான்மையது. அப்போ இந்த காவிரி ஆறு எங்கு உற்பத்தி ஆகுதுன்னா குடமலையில் உற்பத்தி ஆகுது என்று ஒரு சங்ககால பாடல் சொல்கிறது. குடமலை பிறந்த தன் பெரும் காவிரி அப்படிங்கிற ஒரு மலைபட கடாம் அப்படிங்கிற வரியில காவிரியினுடைய பிறப்பிடம் குடகு மலை. அப்போ பல ஆறுகளும் எங்கு உற்பத்தி ஆகுதுன்னா ஆறுகள் உற்பத்தி ஆகிற காரணம் மலைகள் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆறு உற்பத்தி ஆனாதான் என்னாகும், மழை இருந்தால் தான் மழை பெய்யும், மழை பெஞ்சா தான் அருவியாகும், அருவி இருந்தால் தான் ஆறு உருவாகும், ஆறு உருவானா தான் நீர்வளம் கிடைக்கும், நீர்வளம் கிடைத்தால் தான் நிலவளம் பெருகும். அப்போ இந்த வளங்களுக்கெல்லாம் எதுக்காகனா நம்ம ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள். அப்போ மலைகளை நம்ம அழிக்கக்கூடாது, மலைகளை பாதுகாக்கணும். இப்போ நிறைய மலைகளை பழங்காலத்தில் இருந்துருக்குது, பாதுகாத்தாங்க, பொக்கிசமாக வைத்திருக்கார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அப்போ குடமலை பிறந்த தன் பெரும் காவிரி என்ற குறிப்பிடுகிறது மலைபடக்கூடாது. இதனால் குடமலை என்பது குடகு மலையே என்பது உறுதியாகிறது. குடகுனா மேற்கு என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது என்பதை தெரிந்து வைக்கிறோம். பட்டினப்பாலை குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் பற்றி குறிப்பிடுகிறது. குடமலையில நிறைய சந்தனம் ஜவ்வாது போன்ற நறுமணப் பொருட்கள் அந்த மலையில இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாலை பற்றி சொல்கிறது.
ஏன்னா நீங்க இதுல நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஒரு சமயம் குடமலை பிறந்த ஆரம்பம் அகிலும் என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு கேட்டால் நீங்க பட்டினப்பாலை என்று தெரிஞ்சுக்க வேண்டும். பட்டினப்பாலை அப்படிங்கிறது காவிரி கும்பட்டினத்தினுடைய செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் பட்டினப்பாலை. இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று. அடுத்தது ஏழில் மலை. பண்டைய கேரளத்தில் மூன்று அரசுகள் அமைந்திருந்ததாகவும் அவற்றுள் ஆய்நாடு தென்கோடியிலும் சேரநாடு நடுவிலும் ஏழில் நாடு வடகோடியிலும் இருந்ததாகவும் குஞ்சன் பிள்ளை என்பவர் குறிப்பிடுகிறார். இவ்வேழில் நாடு நன்னன் என்பான குருமியுடையது என்பதனை பாரத்து தலைவன் ஆர நன்னன் ஏழில் நெடுவரை பாலில் சிலம்பேல் களிமையில் கலவாதன்ன தோளே என்னும் அகப்பாட்டின் வரியில் உறுதி செய்கிறேன். அப்ப இந்த ஏழில் நாடு என்பது நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் என்பதற்கு இந்த அகப்பாட்டினுடைய பாடல் வரிகள் சான்றாக விளங்குகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்ப ஏழில் மலை அப்படிங்கிற ஒரு மலை வந்து கேரளத்தினுடைய வடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அதை நன்னன் என்கிற மன்னன் ஆட்சி செய்தான். நிறைய வளம் பெற்ற ஒரு மலையாக ஏழில் மலை திகழ்ந்துகிறது என்பதை பல சங்ககால பாடல்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதையெல்லாம் நீங்க நான் சொல்ல மட்டும் பார்த்தாது, நீங்க திரும்ப திரும்ப இந்த பாடநூலை எடுத்து படிக்கும்பொழுது கொஞ்சம் கூட உங்களுக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் குமரிமலை. அடுத்ததாக நமது என்ன மலைனா குமரிமலை. டாக்டர் ஓவே சாமிநாதையர் அவர்கள் சிலப்பதிகார பதிப்பின் முகவரியில் மலைகள் என்ற தலைப்பின் பல்வேறு மலைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். அவற்றுள் குமரிக்கோடி என்பதும் இடம்பெற்றுள்ளது. குமரியாரும் குமரிமலையும் பனி மலையிலும் கங்கை ஆற்றிலும் மிக மிக தொன்மை வாய்ந்தன என்பார் டாக்டர் சி லக்குமார். இலக்குவனார் அப்படிங்கிறது வந்து குமரிமலை வந்து பழமையான ஒரு மலை என்ன சொல்றாங்க. பனிமலையும் கங்கை நதியில் எல்லாம் உருவான இந்த பனி கட்டி உருகி உருவான கங்கையாற்றை காட்டிலும் பழமையான மலை குமரிமலை அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சி லக்குமார் என்ற ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார் என்பதை பற்றி இந்த நூலில் குறிப்பிடப்படுகிறது. இப்படி நிறைய மலைகளை பற்றி இந்த பாடநூலில் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாம உங்களுக்கு நிறைய நம்ம மலைகளை பத்தி தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா. நம்ம பார்க்க நமக்கு தெரிஞ்சு வந்து இப்ப வால்பாறை ஆகட்டும் இல்லாட்டி மூணார் ஆகட்டும் கொடைக்கானல் ஆகட்டும் ஊட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து மலைகள். ஒவ்வொரு மலைத்தொடர்களையும் நிறைய பொருட்கள் விளைகிறது. இது நமக்கு தெரியும் தேயிலை எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களால் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா மலை பிரதேசங்கள தான் கிடைக்குது. அப்ப மலைகள் வந்து ஒரு நாட்டினுடைய மிகவும் அரணாகம் செய்கிறது. நிறைய வளங்களை கொண்ட ஒரு செல்வங்கள் நாட்டினுடைய செல்வங்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த மலைகள் நமக்கு குறிப்பிடுகிறது. நீங்க ஒண்ணு நிறைய டைம் உங்களுக்கு இது வாசிக்கும் பொழுது இது மட்டும் வாசிச்சா பார்த்தா இதை பற்றி நீங்க வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் யூடியூப்ல ஏதாச்சும் எல்லாம் கிடைச்சுன்னா அதை பற்றி நீங்க நிறைய மலைகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க மலைகள் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கூறப்பட்ட மலைகளே அன்றி வேறு பல மலைகளும் சங்க இலக்கியத்தில் ஆங்காங்கே குறிப்பிடுகின்றன. ஏரகம், சிறுமலை, விச்சிமலை, செங்கோடு, மேருமலை முதலான மலைகள் சங்க பாடல்கள் சுட்டப்பெறுகின்றன. மேலும் பல குன்றுகளும் மலைகளும் பெயரினால் சுட்டப்பெறாமல் நெடுங்குன்றம், பெருமலை என்றெல்லாம் வழங்கப்பட்டுள்ளன. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு பூமி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அதனுடைய பல இடங்களிலும் குன்றுகளும் மலைகளும் இடம்பெற்றிருக்கின்ற இந்த குன்றுகளும் மலைகளும் தான் நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வளங்களை அள்ளி தந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாடத்தில் சொல்கிறோம். அப்போ மலை என்பது மலைவளம் என்பது மிகவும் ஒரு தேவையான ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எட்டாம் வகுப்பு மாணவர்களாகி நீங்கள் இந்த பெற்ற மலையை பாதுகாக்கணும், மலைகளை வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எடுத்து அந்த பாடங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். மலைகள் நிறைந்த நாடுதான் நல்வளம் நிறைந்த நாடாக திகழும். வானளாவிய உயர்ந்தோங்கிய மலைகள் மழை மேகத்தை தடுத்து நிறுத்தி பருவமழை பொய்க்காமல் ஒழிய செய்கின்றன. ஏன் மலைகள் அப்படி தேவை, மழை இல்லைன்னா என்னாகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அந்த மலைகள் இருந்தால் மட்டும்தான் அப்படியே அந்த கார் மேகத்தை தடுத்து நிறுத்தி மழையை பொழிய வைக்கக்கூடிய ஆற்றல் மலைகளுக்கு இருக்கிறது. எனவேதான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கிய மலைகள், அப்படிப்பட்ட மலைகளை பாதுகாக்கணும், மழை பெய்யணும்னா நமக்கு மலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்றாங்க. அப்படி மழை பெய்தால் மட்டும்தான் மலைகளின் மீது மழை பொழிவதால் அங்கிருந்து வரும் ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடி வருகின்றன. வற்றாத அருவிகளும் எழுந்தோடி அழகும் பயனும் தருகின்றன. அப்ப மலைகள் இருந்தால் மட்டும்தான் மழை பொழிகிறது, மழை பெய்தால் மட்டும்தான் என்னாகிறது, அது ஆறாக அருவியாக ஆறாக மாறி பல நீர்நிலைகள் உருவாகுவதற்கு, மழை பெய்ஞ்சா தான் நீர்நிலைகள் உருவாகும் மாணவர்களே. அப்படி நீர்நிலைகள் உருவானால் தான் நமக்கு என்னாகும், விவசாயம் செழிக்கும், வியாபாரம், தொழில்,
எல்லாமே அது ஒன்று ஒன்றும் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ மழை மழை இல்லாமல் போனால் என்னாகும், மழை பெய்யாது, மழை பெய்யாமல் போனால் என்னாகும், அப்படி அடிப்படையாக ஒவ்வொரு வேளாண்மை நடக்காமல் போகும், தொழில் நடக்காமல் போகும், நமக்கு அடிப்படை ஒவ்வொன்றுமே நம்மளுடைய இதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்தும். எனவே தான் மலைகள் மழையை தருகின்றன, அந்த மழைகள் நமக்கு ஆறுகளை தள்ளி தருகின்றன. குடகமலையிலும் புதிய மலைகளும் தோன்றி வரும் காவிரியும் தாமிரபரணியும் தமிழகத்தின் நீர்வளத்தை பெருக்கி நிலவளத்தை மிகுதிப்படுத்தும் ஆற்றலை வாய்ந்ததாக திகழ்கின்றன. இப்போ குடகமலையில் புதிய மலையிலையும் பிறக்கக்கூடிய அருவிகள் அது என்ன ஆறாக மாறுது, காவிரி ஆறாகவும் தாமிரபரணி ஆறாக மாறுகிறது. இந்த ஆறு தான் என்ன ஆகுது, நிறைய நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டுமல்ல, நிறைய விவசாயம் வயல்களுக்கு விவசாயத்துக்கு வந்து இந்த ஆறுகள் தான் என்ன ஆகுது, மிகவும் பெரும் உதவியாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு வகையான மலைப்படு பொருட்களாக செல்வத்தையும் அவை தருகின. தண்ணி மட்டுமல்ல, மலைகளில் நிறைய காய்கள், கனிகள், கிழங்குகள், தேன், மூலிகை செடிகள், நமக்கு மருந்துக்கு பயன்படக்கூடிய நிறைய மூலிகை செடிகள் எங்கு உருவாகுதுன்னா மலைகள் இருந்தால் நமக்கு கிடைக்குது. நம்ம இப்போ காய்ச்சலாகட்டும் தலைவலியாகட்டும் இருக்கலாம், மருந்து பொருட்கள் தயாரிக்க தேவையான மூலிகை செடிகளை எங்கிருந்து கிடைக்குதுன்னா மலையிலிருந்து கிடைக்குது. அப்படிப்பட்ட மலைகளை நம்ம பாதுகாக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் மிகப்பெரிய நமக்கு வீடு கட்டுறதுக்கு ஜன்னல் கதவு இந்த மாதிரி தேக்கு மரம், பெரிய பெரிய வேங்கை மரம் இதெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் மலைகளிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அப்படிப்பட்ட மரங்கள், காய்கள், கனிகள், தேன், மூலிகை செடிகள் இத்தனையும் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா மலைகளிலிருந்து கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்று மிகச்சிறந்த குளிர்மலை பகுதியாக விளங்கும் தமிழகத்து கொடைக்கானல் மலை சங்க காலத்திலேயே பெருமை வெற்றி விளங்கியதாகும். அப்போ நம்ம பாருங்கள், ஏப்ரல் மே மார்ச் மாதம் ஆயாச்சுன்னா நம்ம இங்கே பயங்கரமான சூடு, கோடை காலம் வருது, உடனே நம்ம மனசு எங்கே தேடி போகுது, எங்கடா கொடைக்கானலுக்கு போகலாமா, ஊட்டிக்கு போகலாமா, ஏன் கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் போகிறதுக்கு நமக்கு தோணுது. அங்கே போகும்போது நமக்கு ஒரு ஜில் என்ற ஒரு குளிர்காற்று நமது உடம்பை தழுவுது, அதனால் நமக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. எனவே குளிர் பிரதேசமாக மலை திகழ்கிறது. மலைகள் நாட்டின் எல்லைகளாகவும் அமைந்து சிறந்தன, அவற்றின் அடர்ந்த காடுகள் வளம் தந்து அரணாகவும் விழுகின்றன. இப்போ மலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பு, எதிரியிலிருந்து ஒரு எதிரி படை நம்ம நாட்டுக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு அரணாக பாதுகாப்பு வளையமாக எது இருந்ததுன்னா நமக்கு மலைகளை தான் சொல்லணும். இப்போ இமயமலை இந்தியாவுடைய வடக்கு இருக்கக்கூடிய இமயமலை தான் நம்ம எதிரிகளை நம்ம நாட்டுக்கு உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஈஸியாக அவன் வந்துடுவான், அவனை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாகவும் மலைகள் இருக்குது அப்படிங்கிறது மாணவர்களாகி நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். உயரிய வேங்கடமலையும் அதன் காடுகளும் பழந்தமிழருக்கு பெரும் பாதுகாப்பாக அமைந்திருக்கின்ற அந்த மலையும் காடுகளும் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை பாதுகாப்பு வளையங்களாக இருக்குது. அங்கே நிறைய கொடிய விலங்குகள் இருக்கிறதுனால யாரும் அங்கே போக மாட்டாங்க, எந்த எதிரிகளையும் நம்மளை. அப்போ நம்ம மலை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லலாம், பாதுகாப்பு என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட மலைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மலைகளை பற்றி சங்ககால பாடல்களையும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மலைகளை நம்ம பாதுகாக்கணும், மலைகளை அழிக்காமல் பாதுகாக்கணும், மலைகள் மேலே நமக்கு ஒரு இது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பாடப்பகுதியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாடங்கள் முழுவதும் ஒரு தடவை ரெண்டு தடவை என்னால் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பார்த்துக்கிட்டு நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் இந்த பாடநூல் மட்டுமல்ல வேறு எங்கேயாச்சும் சோர்ஸஸ் கிடைச்சதுன்னா ஏதாச்சும் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மலைகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அது என்ன ஆக்டிவிட்டி, என்ன செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் வாழ்வாதாரம் மலைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு உரை எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் வந்து பார்க்க, உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, என்ன தலைப்பு, நாட்டின் வாழ்வாதாரம் மலைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு சொற்பொழிவு வரை எழுத சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம் மலைகளை பற்றி. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வேறே உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் கிடைச்சுன்னு பாருங்க. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம நிறைய மலைகளை பற்றி பெருது, இந்த கவிதையாகட்டும் அப்புறம் கருங்கார் குறிஞ்சியாகட்டும் எல்லாமே, இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே மலைகள்னால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இத்தனை விஷயங்களையும் வச்சு இந்த செயல்பாடை நீங்கள் ஒன்று உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா அது மிகவும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நாளைக்கு வினாத்தால் வரும்பொழுதும் தேர்வுக்கும் அது மிகவும் பயனுடையதாக அமையும். இன்னொருத்த சொல்கிறேன், நாட்டின் வாழ்வாதாரம் மலைகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சொற்பொழிவுரை ஆற்றுங்கள். நன்றி, வணக்கம்.